பயிற்சி 4.3 லெட்டர்ஸும் பாருங்கள். படத்தில் செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் கோணம் பி ஆனது செங்கோணம். டயக்ராம் அவனே கொடுத்துட்டான். கோணம் பிங்கிறது 90 டிகிரி செங்கோணம்ட்டான். டிஇ என்ற புள்ளிகள் பக்கம் பிசியை 3 சம பகுதிகளாக பிரிக்கிறது, டிஇங்கிற புள்ளி. அப்போ பிடியோட அளவும் டிஇயோட அளவும் இசியோட அளவும் ஒன்றே தான். அப்போ நம்ம எதை ப்ரூவ் பண்ணால், 8AE² = 3AC² + 5AD² ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அப்போ இதுவும் எக்ஸு தான், இதுவும் எக்ஸு தான். பிடியோட அளவு எக்ஸு அப்படின்னா அதை எழுதிக்கலாம், பிடியோட அளவு எக்ஸுனா. அடுத்தது பிஇ, அதில் வந்து 2x வருதா, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. அடுத்தது பிசி, ஒரு எக்ஸு 2x 3x வரும். அதை பிடியில் எக்ஸு, பிஇயில் 2x, பிசியில் 3x. இப்படி பார்த்தாலும் இசியில் 1x, டிசியில் 2x, பிசியில் 3x வரும். இது ஃபஸ்ட்டு எல்லாமே சம பகுதியாக பிரிக்கிறதுனால பிடி = டிஇ = இசி அப்படின்னு எழுதிடுங்க. பிடி = டிஇ = இசி = எக்ஸ்னு முடிச்சிடுங்க, ஓகேவா? அப்போ பிடியோட அளவு எக்ஸு அப்படின்னா பிஇயோட அளவு 2x, பிசியோட அளவு 3x. இப்போ இதை மூணாக பிரிக்கிறோம். செங்கோணம் முக்கோணம் ஏபிடியில் ஏபிடி, இதில் வந்து இது எக்ஸ் மட்டும் இருக்கும், ஓகேவா? கர்ணங்கிறது என்ன, ஏடிங்கிறது கர்ணமா, AD² = AB² + BD² வரும். பிடியோட வேல்யூ எக்ஸா, அதனால் X² கொடுத்துக்கிறேன். இது 7.1. அடுத்தது செங்கோணம் முக்கோணம் ABEL, அதாவது பிஇ, இந்த ரெண்டாவது கூட வச்சு செங்கோணம் முக்கோணம் போடுறோம். இந்த டயக்ராம்லாம் நீங்கள் போடுறதில்ல, ஏபிஇ இந்த ஏடிங்கிற கோடை விட்டுட்டு நம்ம ஏஇங்கிற கோடுக்கு போடுறோம். பிஇயோட வேல்யூ 2x. இப்போ அதே மாதிரி தான், AE² = AB² + 2x² வரும். அதாவது 2x² பண்ணுவோம். பித்தாகரஸ் தேற்றம்னாவே AE² = AB² + BE² பிஇயோட வேல்யூ 2x. அப்போ 2x² 2 பண்ணால் 4, x² பண்ணால் x² 4x². அடுத்தது செங்கோணம் முக்கோணம் ஏபிசி, கடைசி இதுக்கு போகிறோம், ஏபிசிஎல் AC² = AB² + BC². பிசியோட வேல்யூ 3x. அப்போ 3x² பண்ணால், 3x² பண்ணோம் அப்படின்னா 3x² பண்ணால் 9, x² பண்ணால் x² 9x², அதாவது BD² வரும். அதுக்கு பதிலாக நம்ம x² டைரெக்டாக கொடுக்குறோம். BE² வரும், பிஇயோட வேல்யூ 4x. அப்போ பிஇயோட வேல்யூ 2x, அதை ஸ்கொயர் பண்ணி 4x² கொடுக்குறோம். இந்த சமன்பாட்டில் AC² = AB² + BC² வரும். பிசியோட அளவு 3x, அதனால் 3x² பண்ணி 9x² டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். இது 7.3. இப்போ கொஸ்டினில் கொடுத்தது எல்லாம் ஒரு பங்கு கொண்டு வரலாம். 8AE² - 3A² - 5AD² = அந்த வேல்யூலாம் அப்ளை பண்ணலாம். அப்போ 8AE² கொஸ்டினில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதிக்கலாம். 3AC² + 5AD² இதை வந்து நம்மளை நிறுவனம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். 8AE² - 3AC² + 5AD² = சாரி, 5 வர இது மைனஸில் வரும், ஏன்னா இது எல்லாமே சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு வருது, அதனால் மைனஸ் போடுறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, =0 போடக்கூடாது. இதுக்கான வேல்யூ 8 போட்டுட்டு AE² வேல்யூ, AE² இங்கே இருக்குது பாருங்கள்,
அதுக்கு பதிலாக அதனுடைய வேல்யூ என்னென்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4x2. அடுத்தது -3 போட்டேன், ஏசி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூவா, ஏசி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 9x2. அடுத்தது -5, ஏடி ஸ்கொயரா, ஏடி ஸ்கொயருக்கு பதிலாக ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரா. இப்போ உள்ள பெருக்குங்க, 8 பெருக்குனிங்கன்னா 8ab² ப்ளஸ் 4 8 32 x². இப்போ -3 பெருக்கணும், -3ab² -3 பெருக்கணுன்னா -39 27 x². -5ab² -5 எதை பிறகுனீங்கன்னா -5x². 8ab². ஓகேவா. அடுத்து -3ab² -5ab² அதை கூட்டினா -8ab². அடுத்தது x² பாருங்கள், ப்ளஸ் 32x². மைனஸில் இருக்கிறது 27 - 5, 27 - 5 -32x². ஏபி ஸ்கொயர் லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம், ஓகேவா. ஏபி ஸ்கொயர் கேன்சல், 32x² 32x² கேன்சல், =0 வரும். அப்போ 8ae² -3 இந்த இடம் ப்ளஸ் 3ac² -5 இந்த இடம் ப்ளஸ் 5 ஏடி ஸ்கொயர். கொஸ்டினில் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சா?